சொல்றாங்க ஆம்பளைங்க குடிக்கிறேன் ஆம்பளைங்க குடிக்கிறேன் ஆம்பளைங்க குடிக்கிறேன். நீ எல்லாம் ராவர் கட்டிங் அடிச்சு பாரு, எத்தனை கஷ்டம் தெரியுமா? அதே ஈஸியா சொல்லி போடுற குடிக்கிறீன்னு எங்களுக்கு அந்த தலையெழுத்து அந்த கருமத்தை குடிக்கணும்னு கடை பூரா கொண்டு சுடுகாட்டிட்டு வச்சுக்கிறேன். ஏன் கொண்டு வச்சுக்கிறேன்? எங்களுக்கு கொடுமை பொறுப்பு பொறுக்க முடியல, அதனால பொம்பளை குடிக்கிறான். அதை பொம்பளை என்ன சொல்லி குடிக்கிறான்? அதை சொல்றது அண்ணா ஆடு குடிக்கிறேன், அண்ணா ஆடு குடிக்கிறாங்க, நான் அடுப்ப குடிக்கிறான். அப்ப என்னைக்கு குடிக்கிறீங்க? என்னைக்காவது ஒரு நாள் ஒரு பிறண்டுக்கு வந்த அன்னைக்கு சும்மா விட்டா நல்லா இல்லையே, என் மாப்பிள்ளை என்ன மாப்பிள்ளைன்னு கேட்டா சும்மா விட முடியுமா? வாடான்னு போய் நம்ம தோப்புக்குள்ள போயிட்டு வர்றோம். ஒரு கல்யாணம் காய்ச்சி கூட இருந்த பையனுக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன், அவன் ஒரு பேச்சுலர் பார்ட்டி வைக்கிறேன், வேண்டான்னு சொன்னா அவன் மனசு சங்கடப்படும் இல்ல? ஆமா ஆமா. அதுக்கு வேண்டி ஒரு நாளைக்கு நம்ம கூடையே இருந்தவன் பிசுக்குன்னு போயிட்டான். மனசு எவ்வளவு வேதனைப்படு நடுவர் அவர்களே. அவன் பொண்டாட்டி கஷ்டப்படுறத விட கூட பழக்கிற ஃப்ரெண்டு தானுக்கு அவ்வளவு கஷ்டப்படுவேன். அப்பேற்பட்ட நட்பு நம்மளுட்டு பிரிஞ்சு போயிட்டான், நம்ம மனசு தாங்குமா? அதனால ஒரு வழி வார வாரம் திருச்செங்கோடுக்கு வர்றாங்க, எப்படி வாங்கி கொடுக்காம இருக்கிறது? அது சரி, ஒரு 18-48 ஒரு புல்லு வாங்கி கொடுக்கறோம், அது நம்ம இது ஒரு இது. இன்னைக்கு சிக்னேச்சர்னு கேள்விப்பட்டேன். அப்படிக்கு இப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு ஒரு பிரெட் பார்த்தா குடிக்கும். நம்ம பிரெட்டுக்கு ஒரு லவ் செட் ஆகி போச்சு, ஒரு சந்தோஷம் குடிக்கும். அதே லவ் கழிட்டு போச்சு, ஒரு துக்கம் குடிக்கும். ஏங்க ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாள் வாரம் சூடு தறி ஓட்டுறோம், முதலாளி சம்பளம் கொடுத்துருக்குறாரு, நம்ம என்ன பண்ணுவோம்? ஒரு கறி புளி ஆகி அந்த அன்னைக்கு ஒரு தலைக்கு சுருக்குடி சாப்பிட்டா தான் நல்லா இருக்கு. அதனால ஒரு நாளைக்கு குடிக்கிறோம். எங்க நாங்க அண்ணாடு மாங்கே குடிக்கிறோம். நீங்க என்னைக்கு தாண்டா குடிக்கல? குடிக்கிறதுக்கு அப்புறம் ஒரு காரணம் வச்சிருக்கான். ஆனா ஒண்ணு சொல்றேன், இந்த மேடையில சத்தியம் பண்ணி சொல்றேன், என்ன ஆம்பளை குடிக்கிறான்னா அதுக்கு சத்தியமா காரணம் இந்த பெண்கள் தான். பெண்கள் தான் காரணம். ஏன் தெரியுமா? ஒரு காலத்துல பெத்த புள்ளைக்கு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் தாய்ப்பால் கொடுத்தாங்க கொடுத்தாங்க. இப்ப பூரா மூணே மாசத்துல அவனுக்கு ஒரு பாட்டில பால் அடைச்சு குடிடா குடிடாங்கிறாங்க. மூணு மாத்தையில பாட்டுல பிடிக்க ஆரம்பிச்சவன் கடைசி வரைக்கும் பாட்டுல பிடிச்சுக்கிட்டே திரியறானே. யாரு காரணம்? யாரு? ஒரு காலத்துல தாய்ப்பால் கொடுத்தாங்க, தாய் மேல பாசம் வந்துச்சு, இப்ப பாட்டுல பால் கொடுக்கறாங்க, பாட்டில் மேல பாசம் வந்துருச்சு. நம்ம என்ன பண்ண முடியும்? என்ன பண்ண முடியும்? நடுவரவர்களை நான் இன்னொன்று கேட்கறதுங்க, கட்டுரு கொண்டாட்டி கை நீட்டி அடிக்கப்படாதோ? உன் சொத்து உன் உரிமை விட்டு சாத்து. ஆளுத்த 6 அடி 2 இன்ச் மனசு குழந்தை மாதிரி, வாயில விரல வச்சா கடிக்க தெரியாது, வாங்கின கடன் கொடுக்க தெரியாது, அப்படி ஒரு அப்பா நல்ல மனுஷன்டா. நடுவரவர்களை உண்மையாலுமே இந்த கராள வம்சத்துல நான் போறது கல்யாணம் போச்சு 12 வருஷம் ஆச்சுங்க. 12 வருஷத்துல ஒரு நாளைக்கு நாள் அவளை ஒரு அரை நாள் அரையோடமும் எங்க ஆத்தா செல்வன அம்மனுக்கு குத்தக்காணிக்கு கட்டினால் பரவாயில்ல வேண்டுதல் வச்சிருங்க, ஆனா அடிக்க முடியல. ஏன்பா? அன்னைக்கு சாப்பிடலாமனு உட்காந்தேன், என்ன குழம்பு வச்சுக்கிற புள்ளின்னு மாமா கோழிச்சா இருக்கு ஆச்சிக்கிறமுன்னா எனக்கு ஒரே சந்தோஷமா போச்சு. நாம எங்கேயும் மானா வரதாசி மண்டமா தண்டாசி ஊர் ஊரம் சுத்துறோம் வேற, நாம வீட்டுல இருக்கிறாங்க நம்ம ஒன்றாட்டி நம்மளும் கோழி குழம்பு வச்சுக்கிறா வாரு அப்படின்னு உட்கார்ந்த நண்பரவர்களே, ஒரு மனத்தையும் காணும். நான் என்னன்னே ஏன் பிள்ளைய எங்க அம்மா குழம்பு வச்சா ஆட்டாங்கல்ல சின்ன வெங்காயம் முழு கொத்து முழு சீரகெல்லாம் நல்லெண்ணெயில போட்டு வறுத்து பச்சிச்சு பூண்டு போட்டு மஞ்சள் கொம்பு போட்டு அந்த தேங்காய பதமா இளங்காயும் இல்லாத வரக்காயும் இல்லாத பதமா அரிச்சு போட்டு ஆட்டி அந்த கல்லு கழுவுல தண்ணி எடுத்து அந்த ஓவடுப்புல வச்சு ரெண்டு காலையும் ஒரு தலை போட்டு வச்சிருப்பா, அது வெந்து கல்லு கிடக்கு, அந்த சாத்து மனம் ஊர் ஊரா அடிக்குமேடி. அட ஆக்குன்னாய் உனக்கும் மனக்கலையே, திங்கர்னாய் எனக்கும் மனக்கலையே, என்ன உள்ளையா குழம்பு வச்சிருக்கிறீங்க? சரி மனம்தான் இல்லாட்டி தொலைது, எடுத்துட்டா உப்புடு இருக்கணும் இல்லக்கா குழம்புல, உப்புல்லா பண்ண குப்பையிலையும் பார்க்கும். நாளைக்கு அழை குத்தி முடிச்சோன்னா ஆத்தாளுக்கு கடா வெட்டு எல்லாம் உரம்பரை சரம்பரை கூப்பி சோறாய்க்கு போடுவீங்க. எங்க மச்சா ஏன் பிள்ளை குழம்புல உப்பு போட மறந்துட்டியான்னு கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? மாமா இரு மறந்துட்டேன், எடுத்துட்டு வந்து கொடுக்குற போட்டு இதுதான் சொல்லுவாங்க. ஆமா அவ கேட்டா உப்பு இல்லைன்னு தொண்டையில் இறங்காதோன்னா சம்பாரிச்சு கொடுக்குறாங்க கோபரும் வரணும். நடுவர்களே மாசத்துல 30 நாள் நிகழ்ச்சி போறோம், இப்பேற்பட்ட வார்த்தை கேட்கிற பாரு. சரி பொம்பளைதான் பொறுப்பு இல்லாத கேக்குறான், நாம ஆம்பளை சம்பாதிக்கிறேன் அடைக்கு போகும் இன்னைக்கு தெரிஞ்சுக்கோ. பல குடும்பங்கள் சண்டை இல்லாத இருக்கிற காரணம் என்ன தெரியுமா? ஆம்பளை அனுசரிச்சு போறதுனாலதான் இன்னைக்கு வரைக்கும் குடும்பமா நடந்துட்டு இருக்குதுங்க.